சக்தி ஓம் ஆதி ஓம் பரமேஸ்வரி மகாசக்தி காளி ரிங்கார ரூங்கார ஆனந்த ரூபிணி சர்க்குரு வித்தகைய சர்வாதிக்கத்தில் பேர்கொண்டு அம்மையப்பன் திருவாடி ரட்சக ஜெகத் மாதா. ஆன்மீக நண்பர்களே, கலிவேகத்திலே காளி இல்லையே காரியமில்லை. உலக சரித்திரங்களில் துரோகிங்களால் வீழ்த்தப்படும் போது அந்த துரோகத்தோடைய வேதனையை தீர்த்து வைப்பவள் தான் அன்னை காளிகாம்பாள். இந்த உலகத்தில் கர்வம், தீமை, குற்றம், கொடுமை, வஞ்சகங்களை வேறறக்கக்கூடிய சக்தியாக எல்லை காளியம்மன் மயானத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாள் அம்மா. அங்கே அசுராவிகளை வேறறுத்து தர்மத்தினுடைய சக்கரத்தை நிலைநாட்டுவதே இது நோக்கம். மயானத்தில் காளி கதவத்தேர அப்படின்னு இறந்து போனவனை எடுத்து போகும்போது காளி கதவத்தேர அரிச்சந்திரன் வழிவிடு அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. அந்த சுடுகாட்டு எல்லையிலே காளி அம்பாள் வந்து காவலுக்கு நிற்கின்ற போது காளியை வழி கேட்காமல் உள்ளே சடலத்தை எடுத்து போக முடியாது. அப்படி அந்த பூஜையை அந்த வழிபாடு செய்யாமல் உள்ளே எடுத்து போகிறாங்கன்னா அசம்பாவிதம் தாறுமாறாக நடக்கும். யார் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதுக்கு அடையாளம் அவன் இருந்து சுருக்கட்டுக்கு போகும்போது தான் தெரியும். அவனுக்கு என்ன நல்ல யோகம் கிடைக்குதா, அன்னைக்கு வந்து சேரும் சகஜமாக மழையில் லோல் பட்டுக்கிட்டு தேக்கிட்டு போகிறானா, காற்று மழை வெள்ளம் இடிமின்னலோடு பார்க்கறதுக்கு கூட யாரும் வர முடியாத சூழ்நிலை ஆகிடுதா, அங்கே எரிமேடியில் அரையங்கோரமாக எரிஞ்சுதா, இல்லை புதைக்கும் போது வேறு ஓரக்குழி கிடைக்குதா, இல்லை அதிலேயே வந்து புதைக்கிறவன் மழையில் 5 அடி எடுக்கிறான் பூரா 3 அடிக்கு மேலே தண்ணியில் போட்டு சேத்தில் மூடுறானுங்களா அப்படின்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஆக இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, காற்று போனால் கூடு இதை வச்சுக்கினு ஆட்டம் அடிக்கணும், மண்ணு துன்ற உடம்பை வச்சுக்கின்னு நீ பெரியவன் நான் பெரியவன் நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொத்து சோகம் ஆஸ்தி எல்லாம் திருடி குறுக்கோயில் பணம் வந்து வாங்கி வச்சுக்கின்னு லஞ்சம் ஊழல் நான் சேட்டை சாணுவேன் பெரியாள் அப்படி இப்படின்னு சில பேர் அல்பமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இந்த அல்பமான ஆட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, வேதனை கிடையாது. நம்ம ஏன் அவனை பார்த்து வேதனை, சிரிப்பாக இருக்குது. என்னன்னா, கோடான கோடி பேர் ஆடாத ஆட்டம் ஆடி மண்ணோட மண் மக்கி சுத்தமாக கூடு கூட இல்லாத மண்ணோட மண், அந்த எந்த ஒரு எலும்பு கூட இல்லாத மக்கி போச்சு. ஆனால் இங்கே எப்போ இறந்து போவான்னு தெரியாத இந்த வாழ்க்கையில் என்னன்னா சூழ்ச்சி, சூதகம், ஆணுவம், பித்தலாட்டம், பொய், ஈழாமை, நம்பிக்கை துரோகம், ஏமாத்தல், தானின்ற ஆணுவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய ஆட்டம் போடும்போது தான் என்னடா இவனுங்களாம் வந்து இன்னமும் திருந்தாமே இருக்கிறானுங்களே அப்படின்றது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அதனால் இந்த காளி இல்லையே கலிவேகத்தில் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது காளி அம்மாவுடைய சக்தி துரோகிகள், பிராடுகள், முள்ளமாரிகள் இவர்கள்லாம் கண்டிப்பாக அது பழிவாங்கும். அதை விட நம்பிக்கை துரோகங்கள், ஒருத்தரை கைத்தாரத்து நம்பி கைத்தாரத்து நம்பிக்கை துரோகத்தால் செய்யக்கூடிய அந்த ஆணவம் அழிகாலத்துக்கு உள்பட்டது, எப்பவுமே விடாது. சத்தியம் தர்மம் காப்பாற்றும், அதர்ம தீமைகள் தலைமுறை தலைமுறையாக நாசமாக போயிடும் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நிறைய வந்து சோக்காளிகள், மேக்கப் ஆர்ட்டிகள், சீன் பார்ட்டிகள், ஏமாத்தல்கள், பொய்கள், முள்ளமாரிகள் இந்த மாதிரி நிறைய பேர் சீன் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். காளியம்மா உலகத்தில் சக்தி வாய்ந்தவள், அதர்மங்கள் அழித்து தர்மத்தை காப்பாற்றுவாள்.
ஆன்மீகம் ஆத்மா உலக மகாசக்தி சேனலை பாருங்கள். சாமியை சந்தியுங்கள், பிரச்சனைகள் தீரும். பல கோடி கலைகள் குரு அருள்வாக்கு சேர்த்த சாமிகளை சந்தியுங்கள். 9 6 55 39 50 60 இந்த நம்பருக்கு கேளுங்க, பதிலளிக்கும். முன்பதிவு பண்ணி நேரில் வாருங்க, பிரச்சனைகள் தீரும். நீ என்ன சொல்ல